ஹை காய்ஸ் வெல்கம் பேக் டு 90s கோமாளி. இன்னொரு வீடியோ சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன், ஒரு காலையில் ஒரு நேற்று நைட் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை நான் காலையில் கூட சொன்னேன், காலைல வீடியோ போட்டு அந்த கிராஃப்ட் லேண்ட் ரூம் கார்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு போட்டுருந்தோம் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்த எண்டில் அதாவது நேற்று நைட் வந்து ரூம் வச்சு கூப்பிட்டாங்க ஒரு கில்டு. ஒரு கில்டு போனோம் வச்சு ஸ்டார்டிங்கில் வந்து கண்டினியூஸாக 3 மேட்ச் போய் அடித்தோம். நல்லா கேட்டுக்கு நம்ம கிடையாது, ஸ்டார்டிங்கில் கண்டினியூஸாக 3 மேட்ச் போய் அடித்தோம். அடுத்த 4 மேட்ச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாய் இந்த மாதிரி ஈஸியாக அடிச்சேன்னு நினச்சிடாதீங்க, நான் என்னோடய டீம் இறக்குறேன் வந்து அடிங்க அப்படின்னு. ஏன்னா கில்டவர்னு சும்மா சொன்னால் சரி, ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் வந்தோம், எதுக்கு வேறு பிளேயர் இறக்குன்னு சொல்கிறேன். நம்ம விளாண்டோம், நீ ரூம் கார்டு போட்டு ரிவெஞ்ச் அடிக்க முடியல, ஒன்று தோத்துட்டு ஒத்துக்கோ இல்லைனா விட்டுட்டு போடா, ஃப்ரெண்ட்லி எடுத்துக்காண்ட மேட்ச் அப்படின்னு நான் சொன்னேன். கேட்கவே இல்லை, நான் என்னோட பிளேயர்ஸ் இருக்கிறேன் பாய், அவங்க வந்து முடிஞ்சு அடிச்சுக்கணும் அடிச்சு நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. ஆனால் நாங்கள் யாரும் எதுவுமே பேசலை. அவங்க என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, டே தூத்துட்டோம்னா சொல்லுங்கடா, என்னடா ரூம் மேட்ச் 3 மேட்ச் கண்டினியூஸ் தூத்துட்டீங்க, திரும்பவும் என்ன ரூம் மேட்ச் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன பண்ணிக்காங்கன்னா, அடுத்த மேட்ச் வந்து எனக்கு ஆஃப்லைனு, வீட்டில் சுத்தமாக வந்து தண்ணியில் தண்ணி போக சொல்லிட்டானுங்க எனக்கு ஆஃப்லைனு. சில பேர் சொல்லுவீங்க என்னடா கம்பி எடுக்கிறது தான் சொல்கிறேன், ஆனால் உண்மை அதுதான். ஏன்னா கண்டினியூஸாக 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், கன்ஃபார்ம் ஜெயிச்சிடாது நான் நினச்சேன். அதுக்கு வந்து விஜய் நாட் போய் அவரும் வந்து சுத்தமாக டவர் இல்லை, அவர் வந்து ஆஃப்லைன் போயிட்டார். பாதி யார் யார் ரொம்ப கான்ஃபிடென்ட் யாரை விளாண்டு இருந்தால், நம்ம ஜியோ போய் விளாண்டுட்டு இருந்தார். அப்புறம் இன்னொரு ஆள் 3 DC-ன்னு நினைக்கிறேன், ஆமாம் ரெண்டு பேர் ரெண்டு விளாண்டு இருந்தாங்க. அந்த டைமில் ரெண்டு பேர் ஆஃப்லைன் போன தெரிஞ்சு எப்படி தெரியல, ஆனால் ஈஸியாக விளாண்டு ஜெயிச்சிட்டாங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சு அந்த ஒரு மேட்சையும் எடுத்து வாட்ஸ்அப் டிபியில் வச்சானுங்க. எவ்வளோ மண்டகம் பார்த்துக்கங்க, நான் சொன்னேன் டே வாட்ஸ்அப் டிபி இதெல்லாம் வைக்காதீங்கடா, நான் சொன்னேன் ஆஃப்லைன்டா சுத்தமாக, நாளைக்கு ஒரு மேட்ச் விளையாடும், ஒரு மேட்ச் விளாடுவோம், அந்த மேட்ச் நீங்களாம் அடிச்சுட்டு முடிஞ்சால் வாட்ஸ்அப் டிபியில் வச்சுக்க அப்படி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் நம்பலை, அவங்க அதை ஏற்றுக்கவும் இல்லை, நான் அடிச்சுட்டு தானே போடுவேன் அப்படின்னு நானுங்க. சரி ரைட்டு, நீ பார்த்துக்கிறோம், நீ போடு, நான் நாளைக்கு மேட்ச் கூப்பிட்றேன் அப்படின்னா. இன்றைக்கி அதே மாதிரி மேட்ச் போனோம். இந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதாச்சு அவனுக்கு வந்து 2 மேட்ச்சு சரிங்க, 2 மேட்ச் அடிச்சிருப்பானுங்க. அந்த 2 மேட்ச் வந்து என்னோட ஃபால்ட்டு தான், எனக்கு வந்து இந்த டிஸ்பிளேயில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் ஒழுங்காக வர மாட்டேங்குது, செட்டிங்ஸ் கொஞ்சம் பிரச்சனை. இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். பட் நான் வந்து நான் கண்டு ஐயோ கமல் போய் அடிச்சார் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஜியாவே வருவார், ஐயோ கமல் போய் அடிச்சார் ஜியாவை பறந்துட்டு வருவார், அதுக்கப்புறம் ஜேடி வருவார், அதாவது ஒரு சொல் ஒருத்தர் வருவாங்க என்னை காப்பாற்றுக்க. அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல நடக்கும் இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம். இப்போலாம் பாருங்க, இப்போ எம்டி நோச்சு அழுத்தி விட்டா, இப்போ நடக்கிற கூத்த பாருங்கள், யாரு விடாமல் அடுத்தவர் நம்ம காய் போயிருக்காரு, அழுத்தி பிடி பாருங்கள் வேறு மாதிரி என்ன, அதாவது எமோட்டு போட்டான் சரிங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடிச்சது இல்லாமல் எமோட்டு வேறு வரிசையாக போட்டானுங்க. இப்போ அடுற அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமாக கான்ஃபிடென்ட் 100 லெவல் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. நான் விளாடலை, நான் பாட்டாக இருந்துட்டு போதுரா, நான் கேம் பிளே எடுக்கல, அதாவது நான் விளாடவே இல்லைன்னு வச்சுக்க, ஆனால் என் டீம் 3 பேர் இருக்கானுங்களே, நீ முடிஞ்சால் 3 பேர் அடிச்சுக்க அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்போலாம் ஒன்று சொல்லலப்பே அப்படின்னாங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நான் இல்லை நான் விளாடவே இல்லைன்னு ஒத்துக்கிறேன், என் சுத்தமாக எனக்கு வந்து கேம் பிளே விளையாட தெரியாது, நான் பாட்டு தான், நீ முடிஞ்ச டீம் அடி அப்படின்னு தான் பேசினது. அந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் இப்படி போயிடுச்சு சரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் இறக்குனாப்பில் அவர் ஃபாலோ இறக்கியாச்சு. இப்போ இந்த இடத்துல வேறு மாதிரி நான் அடி, இப்போ ஜேடி பாய் நான் கை திரும்ப ரிவியூ பண்ணிருக்காரு. இவர் தான் இப்போ இந்த மேட்ச்சை முடிக்கிறது. ஒரு அதாவது என்ன காப்பாற்ற வந்து ஜியாபாய் நாக்காயி, ஜியாபாய் டெத் ஆகி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காய்பாய் வந்து ஜேடிபாய் காப்பாற்ற வந்து காய்பாய் டெத் ஆகி. ஆனால் ஜேடிபாய் வந்து இதுக்காகவே இந்த மேட்ச்சை ஃபைனல் பண்ணி முடிப்பார். முடிச்சதுக்கப்புறம் நான் தான் நல்லா சொல்லி கேட்டுக்கிறேங்க, இதில் வந்து நான் மட்டும் ஒழுங்காக ஆடிந்தேன்னா கண்டிப்பாக 0 கிலோ அடிச்சிருக்க முடியும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நாக்காக இருந்த 2 மேட்ச்னால தான் அந்த மேட்ச் வந்து இந்த 2 மேட்ச்சுமே சொல்லப்படாகும். அதை ஓப்பனாக சொல்லிடுறேன் சரிங்களா, எனக்கு கேம்பில் வராதுன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும் இப்போ தானே விளாட ஆரம்பிச்சிருக்கணும், அதாவது ரூம் மேட்சஸ் வந்து எனக்கு மேக்ஸிமம் ரூம் மேட்ச் யாரும் கூட்டு போக மாட்டானுங்க, ஏன்னா விளையாட தெரியாது. இப்போ தான் கொஞ்சமாக விளாண்டுக்கிட்டு இருக்கு சரிங்களா. அதனால் வந்து என்ன அப்படி இருந்து நான் சொன்னேன், ஜீவா பாய்னே சொன்னேன், பாய் என்ன நான் கூட வரல பாய், நீங்கள் ஆளுங்க பாயின்னு, பரவாயில்ல பாய் நீ கற்றுக்க பாய் நான் இருக்கும் அப்படின்னு ஜீவா பாய் தான் சொன்னார் சரிங்களா. அதோட இந்த டீமை கோஆர்டினேட் பண்ணுறது ஜீவா பாய் தான் கோஆர்டினேட் பண்ணார், அவர் தான் இறக்குனார் மெயினான ஆட்களை. நான் சொன்னேன் சரி ரைட்டு பாய், அதனால் பின்னாடி ஆடிட்டு இருந்தேன், ஜீவா பாய் பின்னாடி ஆடிட்டு இருந்த மேட்ச் மொத்தமாக, அவர் தான் ஃபுல் சப்போர்ட்டு. ஆனால் இந்த மேட்ச் எந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஆரிச்சு எந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் முடியல, அதாவது எந்த ஒரு ப்ராப்ளத்திலும் முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான், அதாவது டிபியில் வாட்ஸ்அப் டிபிலையோ இல்லை எதுலேயுமே வைக்காமல் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் டி வாட்ஸ்அப் டிபியில் வச்சது இல்லாமல் எல்லாரையும் பிளேயரை வெறும் எடுத்து வேறு காமிச்சிருங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக நாங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன், அதே மாதிரி போட்டாச்சு. இந்த இடத்த பாருங்கள், குலாவால் சுத்தமாக விழுகாது, நான் எத்தனை குலாவால் போடுறேன்னு பாருங்கள், 1 குலாவால் விழுகலை ட்ரிபிள் நைன். இந்த மாதிரி தான் மக்களே நான் இந்த மேட்ச் போனச்சு. இந்த பற்றியில் இந்த 2 மேட்ச்சுமே சரி சுத்தமாக டவர் இல்லை பாருங்கள், சுத்தமாக டவர் இல்லை, இந்த மாதிரி போச்சா 2 மேட்ச் போச்சு. இதோட எங்கள் ஆளுக்கு நான் சொல்லிடுவேன் பாய், என்னை கவனிச்சிக்காதீங்க பாய், எனக்கு வந்து டவர் வேறு இல்லை அப்படின்னு. என் நம்மளும் அதே மாதிரி ரைட்டு பாய் நீ பாடு நான் பார்த்துக்கிறேன் பாய் அப்படின்னு, அப்போ என்னை விட்டுக்கிறோம் தான் ஆடுவாங்க வேறு மாதிரி. ஆனால் பாதி நான் சப்போர்ட் பண்ணேன் சரிங்களா. இப்போ பார்த்து கடைசியாக வந்து நம்ம 2 முடிச்சிருக்கோம், அவங்க 1 ஜெயிச்சிருக்காங்க, அந்த ஆமாம் நம்ம 2 ஜெயிச்சிருக்கோம், அவங்க 1 ஜெயிச்சிருக்கானுங்க. இதே மாதிரி தான் மேட்ச் கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். பார்த்து இந்த இடத்துல பாருங்க, ஃபுல் டேமேஜ், ஆனால் பாருங்க ஓடிவிட்டான் ரைட்டு. என்ன பண்ணுறது, எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆடுறது அப்படி தான் இருக்கும் பாருங்க. அதாவது இந்த குளோவல் போடுறது மட்டும் சிட்டிங் குளோவல் சுத்தமாக வரமாட்டேங்குது. என்ன முன்னாடி ரூம் மேட்ச் விளாண்டே ஏன்னு சொல்கிறேன், அந்த மொபைலில் விளாண்டப்போ காரணம் ஒன்று இருக்கேன், அந்த மொபைல் 96 அதாவது இருக்கலே டாப் டிபி வச்சு 900 டிபி வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அதில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நேரத்தில் சொல்லியிருப்பேன், அந்த ஃபோன் வந்து 2GB RAM தான். பட் இந்த ஃபோன் வாங்கணும்னா சென்சிட்டிவிட்டி வந்து அந்த சென்சிட்டிவிட்டி வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 530 கிடச்சிருது அந்த டிபி வித்து எல்லாம் அப்படின்றப்போ இந்த மொபைல் அந்த மொபைல் வித்தியாசம் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஆனால் சோலோ ஸ்குவாட் கேம் பிளே மேட்ச் ரேங்க் ஃபுஷன் கூட கொஞ்சம் நல்லா வருது, அது ஒன்றுனா சொல்லிக்கிறேன் மக்களே. இது விட்டுருங்க, இப்போ என்னாச்சும் பார்த்துக்கலாம்.
பார்த்துக்கிங்க. நம்ம ஆளுக்கு வந்து ஒரு ஒரு ஒன்று ஃபுல்லான பிளே, எனக்கு வந்து ஒரு சின்ன இது நுணுக்கம் தெரியும் எங்கே சுற்றி எங்கே நீங்கள் வருவீங்கன்னா தெரியும் அப்படின்னு நான் ரெண்டு அடிச்சுக்கிட்டேன். பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ஜேடி போய் மாஸ்க் காட்டுவார் சில இடங்களில் வந்து இதெல்லாம் பாருங்கள். ஒருத்தர் அந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் எங்கேயும் தெரிஞ்சவொடனே நாலு பேரும் ஒட்டாக போய் அங்கே காய்பாயும் ஜியாபாயும் நுடிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி தான் முழுசு முழுசாக இருக்கிறது. எனக்கு வந்து இந்த நின்றுக்கிட்டு பிடிச்சாதான் குண்டாபுரி அடிவாங்க பரவாயில்ல ஏறு அப்படின்னு உள்ளே போயிட்டு உள்ளே போய் பார்த்து பாருங்கள் வேறு மாதிரி அஞ்சாவது இந்த மாதிரி நான் ஜியாபாய் அடிச்சுட்டானுங்க. மொத்த மொத்தமாக வரானுங்க. இப்போ பாருங்கள் குளவாலே விழுகலை, அரை கிலோமீட்டர் ஆச்சு குளவால் விழுகலை. இவருங்க ஒரு ஓபி ஷாட் மட்டும் இல்லை சரியான ச காட்டு. இந்த மாதிரி ஒரு சேர்ந்து விழுகு இந்த பார்த்தீங்களா குளவால் விழுகலை என்ன பண்ண சொல்கிறீங்க மறுபடியும் அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள் இந்த ஜேடி பந்தாரா போடு அழுத்து 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 அழுத்துன பெரியான அழுத்து. இப்போ மிச்சம் ஒன்றுக்கு ஒன்று நாங்கள் நம்ம டீமில் வந்து நான் நாக்கு ஜியாபாய் நாக்கு. இப்போ வந்து ஜியாபாய் கிளம்பியாச்சா ஆப்போனட்டில் வந்து ஒரு நின்று வெறி அழுத்திட்டு வரேன். இப்போ கன்று வெளியே தான் இருங்க கன்று வெளில தெரியுது வெறித்தனம் அழுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம காய்பாய் ஏறி போய் எங்கே வர ஒரே சாத்து நாலு வந்துருச்சு. ஆனால் அவங்க நல்லா கேட்டுக்கோங்க இன்னொரு மேட்ச் வந்து அந்த ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஆடினப்போ வந்து அவங்க எந்த மாதிரி எவ்வளோ அடிச்சானே 21 நிமிஷம் போச்சு. அதாவது நாங்கள் அந்தளவுக்கு ரஃப் கொடுத்து ஆடினோம் கடைசி மேட்ச். என்ன கண்ணை பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஸ்குவாட் வேறு ஸ்குவாடில் வந்திருந்தேன். வேறு ஸ்குவாட்னு வேறு ஸ்குவாடு கிடையாது பிளேயர்ஸோட அந்த பிளேயர்ஸில் வந்து அதான் அந்த ஜியாபாய் நானும் இருந்தோம் ரெண்டு ஆஃப்லைனு. அப்போவே வந்து அதுலேயுமே டஃப் கொடுத்தோம் அந்த ஆஃப்லைனுமே டஃப் கொடுத்து கிட்டத்தட்ட 21 நிமிஷம் நாங்கள் வந்து அஞ்சு மேட்ச் நம்ம ஜெயிச்சோம் நினைக்கிறேன். அந்தளவு டஃப் கொடுத்தோம் சரிங்களா. அப்படி இருந்தும் இவனுக்கு பண்ண தப்பு இந்த தடவை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் பின்னாடி பார்க்கவே இல்லை மக்களை குளவாலும் போட முடியல போச்சு குண்டா கூட அடிச்சிட்டாங்க ரைட்டு விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு அப்போ கான்ஃபிடன்ட் லெவல் ஃபுல்லாக இருந்துச்சு கன்ஃபார்ம் ஜெயிச்சிடும் அப்படின்னு. நான் காய் பாய் தான் இதில் ஒன்றா போகிறது பாய் வா பாய் ஓம் கிட்ட திருவேன் அப்படின்னு நான் காய் பாய் இந்த பக்கம் ஒன்றா தெரிஞ்சேன். அது டைமிங் மாறிக்கிட்டே போனேன். இப்போ பார்த்துங்க ஜியோ பாய் அவர் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஜேடி பாய்னா அவர் அவர் தொடக்க முடியாது கண்டினியூஸாக தனியாக போயிட்டார். இந்த பாருங்கள் ஒரு நாக்கு எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு ஷர்ட் பண்ணி செட் இருப்பான் அவன்லாம் ஓவர் ஷேட்டை நினைக்கிறேன். இந்த வர பாருங்க பின்னாடி அடிச்சு பாவி என்னையா அவங்க வெரைட்டி வெரைட்டி அடிக்கானுங்க ரைட் ரைட்டு போட்டு இப்போ என்ன இந்த வந்துட்டான். இப்போ இங்கேருந்து காய் சச்சின் பாய் இருக்கார். ஆமாம் நம்ம ஜியோ பாய் இருக்கார் காய் பாய் இருக்காரு. இப்போ வெளிலே வரமாட்டார் ரெண்டு பேருக்கு வந்து வெளில வரமாட்டார். அதே வந்து இப்போ நாங்கள் ஒரு இடத்துல நாக்கான தெரிஞ்ச நாலு பேரும் ஒட்டாக வருவானுங்க மக்களே வந்து வச்சு அழுத்து அழுத்துன்னு அழுத்து எடுத்து போடுவானுங்க. மண்டை காஞ்சி போய்ட்டு வந்து தான் நினைக்கிறேன்னா சுத்தம் அவன் கேப்பில் இருந்து பாம்பு போல போடு பாருங்கள் காய் பாய் வர அழுத்தி விட்டு ஒரு ரெண்டு மணி போட்டு தள்ளி போடுற இடத்துல. இப்போ வெளில வருவானு வெளில வா செலவுட்டியே வெளில வாங்க எட்டி பாருங்க நீங்கள் தயிர் மணி அழைச்சி வாங்க வெளில வருவாங்க வந்துட்டார். பாரு இந்த இடத்துல அழுத்தம் இல்லையா இந்த பக்கம் இது வரையும் பார்த்தா காய் பாக்கிட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ண அந்த பக்கம் ஓப்பன் பண்ணுவான். அழுத்து போடு போடு ஒரு ஷார்ட் போடு ஆடி பூச்சல் பூச்சல் ஆளை போடுத்து ரொம்ப எடுத்து. இப்போ ஆப்போனண்ட் வந்து நம்ம டீமில் வர நான் கேன் போது ஆகா நம்ம ஆகா நம்ம ஜேடி பாயே கை வச்சிட்டானுங்க. ஐயோயோ இப்போ ஐயோ பார்த்தீங்களா ரெண்டு பேரும் இங்கே இருக்கும் ஒருத்தர் மேலே கை வச்சா அதான் நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் பாய் என்ன போய் அடிச்சிட்டானுங்கன்னு சொல்லி அவனை ரிவியூ பண்ணுறதா பார்க்கணும் தர ஃபைட்டிங் வரல. ஏன்னா ஆப்போனட் அப்படி கிடையாது ஒருத்தர் நாக்கான போதும் மொத்த பேர் வந்து அங்கே என்ன நடந்த வரல குண்டா கூட அடிக்க ஆரம்பிச்சானுங்க. இந்த இடத்துல எப்படியோ உழப்பு இழப்பி இப்போ பாருங்களேன் சுத்தமாக வந்து அது ஒரு ஒரு பிளேயர் மாதிரியே ஆட மாட்டேன்றேன். அதுக்கு காரணம் தான் மொபைல் இருந்து செட் ஆக மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நஞ்சம் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அப்படி அப்படி இந்த மேட்ச் எப்படி எடுத்து கொடுத்துருவோம். 5-2 வந்துடும் 5-2 வந்ததுக்கப்புறம் அடுத்த மேட்ச். ஆனால் இந்த மேட்ச் வந்து நாங்கள் அந்த ஆஃப்லைனில் எடுத்த டைமிங்கில் பாதி கூட கிடையாது கால் வாசல் முடித்தோம். அதாவது இந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷம் முடிஞ்சே போயிடுச்சு. அதில் அந்த ஊரை கட் 10 நிமிஷம் 10:50 11 நிமிஷம் முடிஞ்சு பாதி நான் கட் பண்ணி போட்டுருக்கு சரிங்களா. அந்த இது மட்டும் இந்த இடத்துல இப்போ ஓவர் செட்டமே அவனுக்கு ஒரே எம்டன் ஒரு சாத்து சத்துப்போம். இப்போ இங்கே வந்து நான் திரும்ப இருக்கணும் நம்மளால் காய் போய் போட்டு தள்ளிட்டாரு. அடுத்த மேட்ச் 5-2 வந்துருச்சு. அந்த ரெண்டு அவனை தாண்ட மாட்டானுங்க முக்கமாக அதாவது ரொம்ப சுருக்கமாக முடிச்சாச்சு அந்த டீமையே. பாருங்கள் இந்த பக்கம் வந்து யார் வரா இந்த பக்கம் என் பக்கம் யார் வரா ஜேடி பாய் இருக்காரா ஜேடி பாய் அவர் நான் பக்கம் போகவே இல்லை. ஏன்னா அவர் சோழவே தட்டி எரிஞ்சிடுவார் சரிங்களா. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த என்னடா அங்கேருந்து இங்கே போயிட்டு காய்பாயா வெறியாக போயிட்டு அங்கே ஒருத்தர் நின்றுட்டு தான் அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டாக பார்க்கல. இப்போ பாருங்கள் இந்த பக்கம் வந்து அழுத்தி விடுவான் இந்த பக்கம் அழுத்திடுவான் நம்ம எம்டன் வச்சுருக்கோமா இந்த ரேஞ்செலாம் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்களா என்னடா இது நடந்துச்சு. இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா ஒரு வேளை ஹேக்கா என்னடா இது அங்கே இருந்தால் நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் இங்கே எப்படி இந்த ஒரு எனக்கு ஆஃப்லைனாக இருக்குமோ ரைட் விடுங்க அப்போட்டாச்சா. இப்போ அங்கே நம்ம ரெண்டு நம்மளால் ரெண்டு சேர்ந்து ஒரு ஆள் முடிச்சிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் காய் பாயும் நானும் மட்டும் எங்கே பெர்ஃபார்மன்ஸு இப்போ ஜேடி பாயும் ஜியா பாயும் அங்கே தனி பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். இந்த ஒருத்தருக்கு நான் பின்னாடி அவனை பார்த்துட்டேன். ஆனால் சுத்தமாக இந்த இடத்துல இருக்க மாட்டான் என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் நம்மளால் இன்னும் வந்துட்டா இங்கே இங்கேயே நினைக்கிறேன் பாருங்கள் குளோவல் 3 போட்டானா இந்த இடத்துல அங்கேயே ஒழிஞ்சிருப்பான். நாங்கள் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சுட்டு ஒழிஞ்சே இருப்பான். காய் பாய் சொல்லுவார் பாய் இங்கே இல்லை போய் வாபே அப்படின்னாரு சரி ரைட்டு அந்த பக்கம் போனால் அப்படின்னு அந்த பக்கம் போனோம். அந்த பக்கம் போனால் பார்த்து அங்கே ஒருத்தர் முடிச்சாங்க பாருங்கள் வேறு மாதிரி நம்ம ஜேடி பாய் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. ஜியா பாய் சரியான சப்போர்ட்டு கரெக்டாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த குளோல் போட்டு ஓடி போயிட்டான் ரைட்டு வரட்டு நம்ம தனியாக தான் அடிச்சு போடுவேன் நமக்கு அட்லீஸ்ட் வந்து இந்த எமௌண்ட் போடுறதுக்கு இருக்கும் அப்படின்னு. இந்த சுற்றி குளோல் போடுறது பேக்கில் குளோல் போடுறது ரன்னிங் குளோல் போடுறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாச்சு. நம்ம குடிச்சிக்கிற ஒரு பிளேயராக மாறுவோம் மாறுவோம் அதாவது முடிஞ்சு போச்சு மேட்சே முடிஞ்சிச்சு கணக்கு 10 நிமிஷம் மேட்ச் முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ வேறு மாதிரி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுவோம் கையே பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் நின்றுச்சு பாருங்கள் நின்றுச்சா ஐயோ ஒரு இடத்துலயா பார்த்தீங்களா அந்த ஒன் டேப் அடிச்சிட்டாங்களாம் தலைவர் அப்படியே வேகமாக வந்தார். ஒன் டேப் தான் அடிச்சிங்க நான் இல்லைன்னு சொல்லலை அதை பற்றி நான் கவலைப்படலை நீ அடிச்சிக்க அப்படின்னு நான் நினச்சேன் கரெக்டாக ஒன் டேப் அடிச்சுட்டான். அது என்னென்னா அந்த இடத்துல இப்போ பாருங்க போடு அவனுக்கு இப்போ ஒன் டேப் போடு தலைவர் இப்போ ஒன் டேப் போடுங்க
இங்கே இப்போ உண்டா போடுங்க தம்பா அட்ரஸ் முடிஞ்சு போச்சா முடிஞ்சுது இதாவது அடுத்து இன்னும் வந்து நம்ம டீமில் வர நாக்கு யாரும் நினைக்கிற யாருன்னு தெரியல நம்ம டீம் வர நாக்கு பாருங்கள் இப்போ இந்த இன்னும் ஒரு ஆள் முடிஞ்சே முடிஞ்சு போச்சு இந்த அடுத்தாலும் முடிஞ்சிச்சு முடிஞ்சு மேட்சே முடிஞ்சுது இந்த கடைசி ஒரே ஒரு ஆள் அதுவும் அந்த நூப்பு ட்ரெஸ் பாருங்கள் இப்போ அவர் கேடி சார் ஹெட்ராட்டு தோல்வி முடிஞ்சு மேட்ச்சும் முடிஞ்சிச்சு ஓகேங்களா அதாவது என்ன சொல்கிறேன்னா மேட்ச்சும் மேட்ச்சாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே மகளே நாளைக்கு பார்க்கலாம் பை பை.